உறுப்பினர் திரு முகமது ஷானவாஸ் அவர்கள், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையும் முதல்வர் அவர்களையும் முதற்கண் வணங்கி, நாகூரில் உள்கட்டமைப்பு மேம்படுத்தி புதிய சுற்றுலா மையம் அமைக்க அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி உரிய துறையிடமிருந்து கருத்துரு மற்றும் திட்ட மதிப்பீடு மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரையுடன் பெறப்படுமாயின் சுற்றுலாத்துறையின் நிதி நிலையமிற்கேற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை தாங்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஷானவாஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகூரை பொறுத்தளவில் உலக புகழ்பெற்ற திருத்தலம் இருக்கிறது. அங்கே வரக்கூடிய லட்சோப லட்சம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை, கழிப்பறை வசதிகள் இல்லை, குடிநீர் வசதி இல்லை, சாலை வசதிகள் கூட இன்னும் சீராக இல்லை. பேருந்து நிலையம் என்கிற பெயரில் பேருந்து நிறுத்தம்தான் இருக்கிறது. சில்லடி கடற்கரை இருக்கிறது, அங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள், ஆனால் அது ஒரு முறையான கட்டமைப்பு இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் விரைந்து அந்த பணிகளை செய்து அந்த வரக்கூடிய மக்களுக்கு அங்கே உள்ள கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகூரில் கடந்த காலம் 2009-10 ஒன்றிய அரசு நிதி உதவி திட்டத்தின் கீழ் நாகூரில் மின்கம்ப விளக்குகள், திட்டக்கழிவு மேலாண்மை பணிகள், செபஸ்தியர் நகர அணுகுசாலை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் அடிப்படை மற்றும் உட்கட்மண்டை கட்டமைப்பு வசதிகள், குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகள், சாலை வசதிகள், உயர்கம்ப மின் விளக்கு வசதிகள் மற்றும் வடிகால் வசதிகள் போன்றவைகளை உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலை உதவியுடன் ஏற்படுவதற்கான நடவடிக்கைகள் சுற்றுலாத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவ்வாறே மாண்புமிகு உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையும் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஷானவாஸ். நாகூர் மட்டுமல்ல, நாகப்பட்டினத்தை பொறுத்தளவில் பக்கத்திலேயே வேளாங்கண்ணி பேராலயம் இருக்கிறது. நாகப்பட்டினத்திலேயே சிக்கல் சிங்காரவேலர் கோயில் இருக்கிறது. இந்த மூன்று திருத்தலங்களுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அடிக்கடி வந்து செல்கிறார்கள். அதற்கேற்ற வகையில் நாகப்பட்டினம் ஒரு ஒருங்கிணைந்த சுற்றுலா மையமாக மேம்படுத்தப்பட வேண்டும், அது மிக முக்கியம். நகராட்சியிலிருந்து செய்யப்படக்கூடிய பணிகள் என்று ஒவ்வொன்றாக நாம் பார்த்தோமேயானால் அது வழக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சுற்றுலாத்துறை சுற்றுலாவை மேம்படுத்துகிற வகையில் இதில் கூடுதலாக கவனம் செலுத்தி இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த சுற்றுலா மையம் குறித்த கோரிக்கைகள் இங்கே அடிக்கடி எழுப்பப்படுகிறது. சுற்றுலா மையம் என்று தனியாக ஒரு கான்செப்ட் இல்லை என்று அமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த கேள்விகள் இங்கே ஏன் அடிக்கடி எழுகிறது என்று சொன்னால், இந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதிகளை மேம்படுத்துவதற்கு சுற்றுலாத்துறையிடம் தனியாக ஒரு திட்டம் வேண்டும் என்பதனால் தான் இந்த கேள்வி இங்கே வைக்கப்படுகிறது. எனவே நாகப்பட்டினத்தை பொறுத்தளவில் சுற்றுலா தலமாக அதை அறிவித்து அதற்கான பணிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கேட்டது போல் சுற்றுலா தலம் என்று அறிவிப்பு எதுவும் அரசாங்கத்திடம் இல்லை. இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டில் டூரிசம் டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், சுற்றுலா தலம் மேம்படுத்த திட்டம் ஒன்று, தனி ஸ்கீம் ஒன்று ஏற்கனவே உருவாக்கியுள்ளார். அதில் வந்து கடந்த ஆண்டுகளில் சில இடங்களை நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டுகளையும் ஒரு 10 இடங்கள் 15 இடங்கள் தேர்வு செய்ய உள்ளோம். கண்டிப்பாக நாகூரையும் வருங்காலத்தில் நாங்கள் தேர்வு செஞ்சு, இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 300 சுற்றுலா தலங்கள் தேர்வு செஞ்சு மாஸ்டர் பிளான், ஒரு பெருந்திட்டம் ஏற்கனவே அமைச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாகூரில் நாகப்பட்டினம் மட்டும் 8 இடங்கள் ஏற்கனவே தேர்வு செஞ்சு இருக்கிறோம். அதில் அதர் ரிலீஜியஸ் சைட்ஸுங்கிற கேட்டகரியில் நாகூர் தர்காவுக்கு 300 சுற்றுலா தலங்களில் அந்த நாகூர் தர்காவை ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பாக வரும் காலத்தில் அந்த டூரிசம் டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீமில் அதற்காக தனி நிதி ஒதுக்கீடு நிதி நிலைமைக்கேற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தாங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே பொன்னுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஒன்றியத்தில் சுற்றுலாத்துறையின் மூலமாக 2006 மாண்புமிகு தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் படகு இல்லம் துவக்கப்பட்டது. அன்றிலிருந்து 2011 வரை சிறப்பாக அந்த படகு இல்லம் சவாரி செய்து கொண்டிருந்தது. கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டது. ஆகவே அதை சரி செய்து மீண்டும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
கொல்லிமலையை ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக அமைப்பதற்காக ஏற்கனவே கடந்த ஆண்டில் சுமார் 2,28,86,000 ஒதுக்கப்பட்டு அதற்கு ஜியோ அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் கேட்டிருக்கிற அந்த ஏரியில் தற்போது எப்பயும் நீர் இல்லை, அதனால அங்கு போட் ஹவுஸ் அமைக்கிறதுக்காக ஏற்கனவே எங்கள் சுற்றுலாத்துறை சார்ந்த அதிகாரி ஏற்கனவே இங்கே வந்து பார்வை செஞ்சாங்க. ஆனால் அங்கே நீர் எதுவும் இல்லாதனால வருங்காலத்தில் சாத்தியக்கூறு இருப்பின் பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜி கே மணி அவர்கள். மாண்புடர் பேரவைத் தலைவர் அவர்களே, பென்னாகரம் தொகுதிக்குட்பட்ட ஒகேனக்கல் பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம். இந்த சுற்றுலாத்தலத்திற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் நாள்தோறும் வருகிற நிலையில் இந்த சுற்றுலாத்தலம் மேம்படுத்த வேண்டும் என்று மாண்புடரை முதலமைச்சர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்து இன்று அவர்கள் ஒப்புதலை பெற்று இது உலகத்தர வாய்ந்த சுற்றுலாத்தலமாக உருவாக்கப்படும் என்ற முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த சுற்றுலாத்தலத்தினுடைய முயற்சிக்கு மேம்பாட்டுக்கு காரணம் காவிரியில் இருக்கிற நீர்வீழ்ச்சி தான். ஆகவே நடந்தாய் வாழி காவிரி என்றும் நீ வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என்று போற்றப்படுகிற காவிரியை போற்றுகிற வகையில் வருங்கால தலைமுறையினர் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலும் காவிரியை பெருமை சேர்க்கிற வகையில் அந்த சுற்றுலாத்தலத்தில் அன்னை காவிரிக்கு சிலை வைப்பது, காவிரி கோட்டம் அல்லது காவிரி அருங்காட்சியகம் உருவாக்கப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், ஒகேனக்கல் ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக அமைகிறது. நான் சொன்ன அந்த ஸ்கீமில் ஒகேனக்கலும் அந்த 300 சுற்றுலாத்தலங்கள் அதுவும் அந்த லிஸ்டில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக வரும் காலங்களில் நிதிநிலைக்கேற்ப முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சரை வணங்கி எனது தொகுதியில் இருக்கக்கூடிய பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் கடந்த ஆண்டு பொன்விழா ஆண்டாக கொண்டாடப்பட்டது. அந்த நீர்த்தேக்கம் பெருந்தலைவர் காமராஜரிலிருந்து, நமது முத்தமிழறிஞர் கலைஞரிலிருந்து, பேரறிஞர் அண்ணா அவர்களிலிருந்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வரை அங்கு வந்து தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதிகள்லாம் இன்றைக்கு பழுதடைஞ்சிருக்கு. அது ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்த இடம். இன்றைக்கும் சென்னைக்கு குடிநீர் கொடுக்கக்கூடிய நீர்த்தேக்கம், அதை சுற்றியுள்ள இயற்கை சூழலை பாதுகாக்க அதை சுற்றுலா தலமாக அமைக்க அரசு முன்னோருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுலா, நான் ஏற்கனவே சொன்னது போல் சுற்றுலா தலம் என்ற அறிவிப்பு இல்லை. இருந்தாலும் Setting up of adventure and eco camping sites at hill station, forest, coastal areas and dam sites ங்கற கேட்டகரியில ஒரு சில இடங்களை நாங்க கடந்த ஆண்டுகள்ல தேர்வு செஞ்சு அதற்காக அந்த டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல ஏற்கனவே முதலமைச்சர் ஒப்புதலோடு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து நீல்கிரீஸ்ல இருக்கிற ஊட்டி போட் ஹவுஸ், செங்கல்பட்டுல இருக்கிற முதலியார் குப்பம் ஐலண்ட், அது மட்டும் இல்லாம டேமை பொறுத்த வரைக்கும் தென்காசியில இருக்கிற குண்டார் டேம் மற்றும் கன்னியாகுமரியில் இருக்கிற சித்தார் டேம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மாண்பு உறுப்பினர்கள் பல பேர்கள் வந்து இது மாதிரி அங்கங்க இருக்கிற சுற்றுலா தங்க மேம்படுத்துறதுக்கு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும். கண்டிப்பா மாண்பு உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சரின் கவனத்துக்கு எடுத்து சென்று நிதிநிலைக்கேற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஜே ஜி பிரின்ஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா கேட்டுட்டு இருந்தேன், என்னுடைய தொகுதிக்குட்பட்ட முட்டம் கடற்கரை இயற்கையிலே மிக அழகான சுற்றுலா தலமாக இருக்கிறது. சுற்றுலா தலமாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் டெவலப்மெண்ட்ஸே இல்லை. அதில் அடிப்படை வசதிகளை சரியாக செய்கிற வகையில் நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக அது அமையும். இன்று பல மாவட்டங்களில் வெளி மாநிலங்களிலிருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடிப்படை வசதிகளை தந்து மிக சீக்கிரத்தில் அதை டெவலப்மெண்ட் செய்வதற்குரிய வாய்ப்பை மாண்புமிகு அமைச்சர் செய்தார்கள் என்பதை பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முதல் அமைச்சராக பொறுப்பேற்ற முதன் முதலாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்துதான் அங்கு ஆய்வு செய்தேன். அல்வர் சிலை முதற்கொண்டு அங்க இருக்கிற முட்டம் பீச்சை நாங்கள் ஏற்கனவே பார்வையிட்டோம். கண்டிப்பாக வருங்க ஏற்கனவே கன்னியாகுமரிக்கு ஒரு திருவள்ளுவர் சிலை மற்றும் இங்க சித்தார் டேம் ஆகிய இருக்கிற ஏற்கனவே 2 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. முட்டமும் அந்த லிஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பாக வந்து ஆய்வு செய்து
நிதிமைக்கேற்ப அந்த இடத்தை மேம்படுத்துறதுக்காக அனைத்து நடவடிக்கையும் எடுக்க பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கிரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எப்போதும் குறைவாக கேட்கிறேன், நான் இப்போ கொஞ்சம் நீட்டாக கேட்டுறேன். ஏன்னா உங்கள் வயசில் இருக்கிற எல்லாரும் பார்த்த சாத்தனூர் அணை, பழைய முதலமைச்சர்கள் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், அது போன்ற நடிகர்கள் எல்லாம் திரைப்படத்தில் நடித்த அந்த சாத்தனூர் அணை சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களிலே அதற்கான தேவைகள் எதையும் பூர்த்தி அடையாதால் இப்போது சுற்றுலா தலம் இருந்தாலும் அங்கே சுற்றுலா பயணிகளே வராத நிலை இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர்கள் முதலமைச்சரின் தனியார் கவனத்தை எடுத்து சென்று சிறப்பு அடிப்படையிலே அந்த சாத்தனூர் அணை கடந்த காலங்களிலே எப்படி இருந்ததோ அப்படி நல்ல சுற்றுலா தலமாக அமைத்து தருவதோடு செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜவாது மலையிலும் கடந்த முத்தமிழ் தலைவர் கலைஞர் ஆட்சியில் படகு சவாரி எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது, அதனையும் புதுப்பித்து தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், ஜவ்வாது மலைக்கு ஏற்கனவே அதை சுற்றுலா தலம் சார்ந்த வசதிகளை மேம்படுத்த ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அவர் கேட்கிற சாத்தூர் அணையை நாங்கள் வந்து ஆய்வு செய்து அந்த அட்வென்ச்சர் அண்ட் எக்கோ கேம்பிங் சைட்ஸ் கேட்டகரியில் அதை ஆய்வு செய்து வரும் ஆண்டுகளில் முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று நிதிநிலைக்கேற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறுகிய கால வினா எண் 1, மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன், மாண்புமிகு